திண்டுக்கல் மாவட்டம் காலனம்பட்டி கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான ஆங்கில வழி கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி செயின்ட் பேட்ரிக்ஸ் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அதிநவீன கட்டிட அமைப்புகளுடன் மேலை நாட்டு வாணியில் மாணாக்கர்களுக்கு வெகு சிறப்பான கல்வியை வழங்குவதில் சாதனை படைத்து வருகிறது இப்பள்ளி. இப்பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் அருட்சகோதரர் ஏ எடிசன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தில் செயின்ட் பேட்ரிக்ஸ் அகாடமி புனித பேட்ரிக் சபை பிரதர்ஸ் ஆல் ஆரம்பிக்கப்பட்டது. 2003 இப்பள்ளி துவங்கப்பட்டது இந்த கிராமத்தில். மெயின்லி டு கிவ் கேட்டர் நீட்ஸ் டு த புவர் சில்ட்ரன் ஆஃப் திஸ் வில்லேஜ். We have around 50 teachers, 1,100 students, 30 staff, non-teaching staff, who are working for this institution. காலையில் நடைபெறும் இறை வழிபாடு நாள் முழுவதும் மாணாக்கர்கள் உற்சாகத்துடன் செயல்பட வழி செய்கிறது. Giving a moral education and all-round development to this particular village. We are glad and we are happy to serve this people. Though it is a village, we give every facilities to cater to this particular village people. So I am really happy. இந்த வருடம் இப்போ 4வது வருடத்தில் கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. 10வது வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வருஷம் பரிட்சை எழுதுறாங்க. வி ஆர் கிவிங் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட், டெவலப்ட் தெம் மென்டலி, ஃபிசிக்கலி, சோஷியலி, வெல்பீயிங் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங். நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து மெயினாக ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இந்த பள்ளியை நடத்திட்டு இருக்கோம். படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டிலும் மற்ற கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் சேர்ந்து
இந்த ஸ்கூலில் வந்து ஒரு நல்ல ஒரு வழியை காட்டி கொண்டிருக்கோம். பேரண்ட்ஸ் மத்தியிலும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் நல்ல கோஆப்ரேஷன் இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு குடும்பமாக வாழ்கிறாங்க. எஸ்பிஐ இஸ் அ ஃபேமிலி, இஸ் நாட் அ ஜஸ்ட் லைக் அ ஸ்கூல், இஸ் லைக் அ ஃபேமிலி. ஏற்றிவிடும் ஏணிப்படிகளாய் இருந்து உயர்ந்து நிற்போரை எண்ணி உளமகிழும் இத்தாய்மை உணர்வினை தன்னுள் கொண்டதாலோ இவர்களை மாதா, பிதா, தெய்வம் இம்மூவருக்கும் மத்தியில் குரு என்று புகுத்தினரோ? இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளன. இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. தமிழ், ஆங்கிலம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அறிவியல், கணிதம், காமர்ஸ் போன்ற அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து புத்தகங்களும் உள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக கிளப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். வி ஹாவ் ஆல்மோஸ்ட் 25 கிளப்ஸ் இந்த ஸ்கூல், நேம்லி யோகா, கராட்டே, சிலம்பம், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், ரீடிங் கிளப்ஸ். வி ஆல்சோ ஹவ் எக்கோ கிளப். வி ஆர் ஆல்சோ ஹேவிங் கலியோகிராஃபி. கலியோகிராஃபி பார்த்தீங்கன்னா இது வந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கையெழுத்து நல்லா வரணுறதுக்காக வேண்டி கலியோகிராஃபி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 20-25 கிளப்ஸ் வந்து இந்த ஸ்கூலில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அது வந்து பிள்ளைகளுக்காக வேண்டிய அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த கிளப்ஸ் மூலமாக அவர்கள் லேர்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ், இந்தியன் டான்ஸ் அண்ட் ஆல்சோ குச்சிப்பிடி, தென் மியூசிக், வெஸ்டர்ன் அஸ் வெல் அஸ் இந்தியன் மியூசிக், கீபோர்டு லேர்ன் பண்ணுறாங்க. பிள்ளைங்க வந்து அவங்களே கீபோர்டு வாசிக்கும் திறமையை இந்த ஸ்கூலில் வந்து வளர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிளப்ஸ் மூலியமாக பிள்ளைகள் அவர்களே திறமைகள், அவங்களுக்கு உள்ளே இருக்க என்னென்ன திறமை இருக்கோ டீச்சர்ஸ் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதை. ஸோ வி ஹாவ் ஆல் த குட் ஃபெசிலிட்டிஸ் இன் அவர் ஸ்கூல் டு கேட்டர் நீட் டு த அ புவர் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வில்லேஜ். இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு அவங்களும் வில் நான் சிட்டியில் இருக்க பிள்ளைங்க மாதிரி வளர்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்குறோம் இங்கே அவங்களுக்காக வேண்டி. ஸோ வி ஹாவ் எவ்ரி ஃபீல்ட் வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ். வி ஹாவ் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூல், லேப் ஃபெசிலிட்டிஸ், கம்ப்யூட்டர் லேப், ஃபிசிக்ஸ் லேப், பயாலஜி லேப், கெமிஸ்ட்ரி லேப், அஸ் வெல் அஸ் குட் லைப்ரரி. வி ஹாவ் 8000 புக்கு உள்ள லைப்ரரி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்குது. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். இந்த ஸ்கூல் வந்து 30 ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் வந்து எல்லா வசதியும் இருக்குது, எந்த வசதியும் இல்லாமல் சொல்ல முடியாது, எல்லா வசதியும் இருக்குது. பஸ் வசதி மெயினாக, வி ஆர் ரன்னிங் 11 பஸ்ஸஸ் என்டயர் காலனாம்பட்டி, தாடிக்கொம்பு, வேடசந்தூர், டிண்டுக்கல், அரவுண்ட் ஆல் த வில்லேஜஸ் அவர் பஸ்ஸஸ் ஆர் கோயிங்.
and bringing the children safely to our school and taking back safely to their homes. And parents are very happy the way that we are conducting ourselves, and also they are wanted the good education, convent education in this poor village. இந்த ஸ்மால் வில்லேஜில் இப்பேற்பட்ட ஒரு பெரிய கட்டிடத்தில் இந்த பெட்ரிஷன் பிரதர்ஸ் நடத்திருக்காங்கன்னா எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி இந்த ஸ்கூலில் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல வழி ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய படிப்பை படித்து கற்றுக் கொடுக்கிறீர்கள். அவர்களுக்காக வேண்டி பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ஸ்டேட் லெவலில் அத்லெட்டிக் வின் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக பேஸ்கெட் பால், ஃபுட்பால், தென் வாலிபால், செஸ், தென் கேரம்ஸ், இதிலெல்லாம் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருக்காங்க பசங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க தி ரீசெண்டாக நடந்த ஸ்டேட் லெவலில் வந்து 7 பசங்க வந்து மெடல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த ஒரு வில்லேஜில் இருந்துட்டு பசங்க ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கனாக்கா கண்டிப்பாக நமக்கு ஒரு எல்லா இந்தியன் சொசைட்டிக்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ வி ஆர் ஸ்கூல் டே ஸ்கூல் மட்டும் நடத்தலை, வி ஆர் ஆல்சோ ஹேவிங் அ போர்டிங் ஹாஸ்டல் நடத்துகிறோம் இந்த ஸ்கூலில், மெயின்லி ஃபார் த பாய்ஸ். ஒரு 50 பசங்க படிக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு, டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து படிக்கிறாங்க, எங்கள் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல போர்டிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் குறைந்த செலவில் பெரிய விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எங்கள் கொடுத்துருக்குறோம். அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கின்ற பெட்டிஷன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத்திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்லி நேச்சரா இருக்காங்க. எல்லாம் மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கிறனால இதெல்லாம் அவங்களுடைய உழைப்பினால தான் இந்த கேம்பஸில் வந்து பசுமையாக நாங்கள் பார்க்குறோம். பசுமை புரட்சி என்ன சொல்லுவாங்க, அந்த பசுமை புரட்சியை எங்கள் கேம்பஸில் ஆல்வேஸ் இட் இஸ் க்ரீன். வி ஹாவ் ஆல் கைஸ் ஆஃப் பேர்ட்ஸ், வி ஹாவ் பிள்ளைங்களுக்காக ஒரு ஜூ மாதிரி சின்ன ஒரு மினி ஜூ உண்டாக்கி கொடுத்துருக்குறோம். சின்ன சின்ன பறவைகள், பின்ன டாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதை வச்சு இதை வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அவங்களுக்குலாம் வெளியே போய் எல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாது. இல்லை வெளியே மற்ற கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பச்சை காய்கறிகள் இங்கேயே நாங்கள் வந்து தயாரிக்கிறோம். இங்கே கார்டன்ஸ் வந்து பச்சை காய்கறிகள் உண்டாக்கி பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் பசங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சிக்கன்ஸ் போல்ட்ரி ஃபார்ம் இருக்குது, சின்ன போல்ட்ரி ஃபார்ம் இருக்குது, அதில் மூலமாக சிக்கன் முட்டையும் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் பசங்களுக்கு கொடுக்குறோம். உணவு விடுதி மிகவும் சுகாதாரமான முறைப்படி பரிபாலிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டாரத்தில் உள்ள எல்லா மக்களும் இங்கே எப்பவும் ஆரம்பம் வராங்க. கல்ச்சுரல்ஸ் இயர்லி ஒன்ஸ் வந்து இங்கே வந்து இந்த ஸ்கூல் ஆனுவல் டே வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இந்த ஸ்கூலில் ரொம்ப விதமான கொண்டாட்டங்கள், அது பிள்ளைகளோட டேலண்ட்ஸ் எல்கேஜியிலேருந்து டுவெல்த் ஆன வரைக்கும் எல்லாரோட பிள்ளைங்களோட டேலண்ட்ஸ் வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த சமயத்தில். மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி.
சித்தே ஜில்லாடி மிட்டா கில்லாடி மம்மா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி. We are also having now neat coaching class. 11th standard, 12th standard பிள்ளைகளுக்கு வந்து படித்து முடித்தோடனே டாக்டர் MBBS படிப்புக்காக வேண்டி கோச்சிங் கிளாஸ் கொடுத்துட்ருக்குறோம். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிடும் நாப்பழக்கம், பசுமரத்தாணி போல் பதியும் இளம் வயதில் மாணாக்கர்களை பன்மொழி வித்தகர்களாகவும் பல்துறை வல்லுநர்களாகவும் மாற்றும் ஓர் ஆலயமாக விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். இப்பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு பயிற்சி கல்வியோடு தனித்திறன் வளர்ப்பு முறைகளும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் மதிப்பெண் என்னவென்று பார்த்தோம்னாக்க, நம்ம ஸ்கூலில் 1107 மார்க் எடுத்திருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க், இந்த ஸ்கூலில் 493 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க 10ஆம் வகுப்பில். ஸோ இந்த வருடம் எங்களை பிள்ளைங்களை வந்து ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னாக்க, கிளாஸ் ஸ்கூல் முடிஞ்சு போனாக்க வீட்டில் வந்து அவங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. அதுக்காக வேண்டி இங்கேயே உட்காந்து டீச்சர்ஸுங்கும் இங்கேயே உட்காந்து அவங்களை 6 மணி வரைக்கும் உட்காந்து படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. பஸ்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி பஸ் ஸ்பெஷல் பஸ் அனுப்புகிறோம் நாங்கள் அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வேண்டி. இந்த ஸ்கூலில் வந்து கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்குறோம். ஐ கேம்ப், டென்டல் கேம்ப், அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேம்ப் ஓவரால் மெடிக்கல் செக்கப்பும் நடத்திட்டுருக்குறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து MMR வேக்சின்ஸ் அந்த கேம்பெயின் வச்சு, அதில் நம்ம ஸ்கூல்லேயும் அந்த கேம்பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லா குழந்தைகளுக்கும் 9 மாதத்துலேருந்து 15 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த வேக்சினும் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல கேம்பெயின் பண்ணி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈகோ கிளப் மூலியமாக பிள்ளைங்கள் வந்து மரம் நடுறாங்க. மரம் நடும் இதையும் ஒன்று இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்க எல்லா மரத்தையும் நம்ம குழந்தைங்க தான் நட்டு அவங்க வளர்த்துருக்காங்க இத்தனை வருஷமாக. இதனால் வெளியேந்து யாரையும் நாங்கள் கூப்பிட்டு நடல. நம்முடைய பணியாட்களும் நம்முடைய குழந்தைகளும் தான் சேர்ந்து இந்த கேம்பஸ்லேயே ஒரு க்ரீன் கேம்பஸ், க்ளீன் எஸ்பிஏ, க்ரீன் எஸ்பிஏ சொல்லுவாங்க.
க்ளீன் எஸ்பிஏ, க்ரீன் எஸ்பிஏ, சுத்தமாக வைத்துக்கொள்ளவும் நிறைய மரங்களை வைத்துக்கொள்ளவும் இந்த கேம்பஸ் வந்து பயன்படுத்துது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. பிள்ளைகளுக்கு விளையாட்டு மூலமாக படிப்பு கற்றுக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்குறோம். எல்லா விதமான விளையாட்டிலும் நம்ம பிள்ளைகள் வந்து ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க. ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திறமைசாலியாக நிறைய வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸோ வி ஆர் ப்ரவுட் அண்ட் வி ஆர் ஹானர் தட் வி ஹாவ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்கேஜ்ட் in curricular as well as extracurricular activities. மாணாக்கர்கள் தங்கி படிக்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய தங்கும் விடுதி இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. இங்கே வந்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி ஜெயாசி, ஸ்கவுட், என்எஸ்எஸ் இந்த மாதிரி ஒரு குரூப், சோஷியல் சர்வீஸ் குரூப்பும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லா மாதமும் வெளியே போய் கேம்பெயின் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த ஸ்கூலில் வந்து சுத்தப்படுத்துறதும் அவங்களோட வேலை தான். ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்க இந்த கேம்பஸ் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இந்த குரூப் ஜெயாசி ஸ்கவுட் மாணவர்கள் வந்து சொல்லுவாங்க. வி ஆர் ஆல்சோ ஹேவிங் எ வெரி குட் ஸ்கூல் பேண்ட். இந்த ஏரியாலேயே வந்து பெரிய ஸ்கூல் பேண்ட்னாக்க எங்கள் எஸ்பிஎல் மட்டும் தான் நல்ல ஸ்கூல் பேண்ட் இருக்குது. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேண்டு கொடுத்து ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினோட இந்த ஸ்கூலை வந்து நடத்திட்டுருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் எல்லா வருஷமும் ஆனுவல் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்திட்டுருக்குறோம். இந்த ஸ்கூல் வந்து ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இந்த ஏழை குழந்தைகளுக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இதை முழுக்க முழுக்க நடத்திட்டு வந்து எங்களுடைய பேட்ரிக் சபை சகோதரர்கள் தான் இந்த ஸ்கூலை நடத்திட்டுருக்காங்க. எங்கள் ஸ்கூல் இந்த சபைக்கு வந்து நாடு முழுவதும் எங்களுடைய ஸ்கூல் இருக்குது. எங்களுடைய ஸ்கூல் வந்து 33 ஸ்கூல் இருக்குது இந்தியா மட்டும். விளையாட்டுத் துறையில் மாணாக்கர்கள் பயிற்சி பெறுவதற்கு ஏற்ப கால்பந்து, கைப்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளை விளையாட தனித்தனியே மைதானங்கள் இப்பள்ளியில் உள்ளன. மாணாக்கர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. ஸோ இந்த ஸ்கூல் மாதிரி இன்னும் நிறைய ஸ்கூல் இந்த வட்டாரத்தில் உருவாச்சுனாக்கா இந்த மக்கள் எல்லாருமே நல்லபடியில் பயன்படுவாங்க. கடவுளோட நம்பிக்கையும் கடவுளுடைய துணையும் இந்த ஸ்கூல் ஒர்க் சென்ற எல்லா ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் கடவுளுடைய துணை இருக்க வேண்டும் என்று எல்லாமுள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. சமூக சூழலில் ஒப்பற்ற அங்கீகாரம், அறிவு, தெளிவு, பயிற்சியுடன் தன்னம்பிக்கை பிரதிபலிக்கும் உன்னத வெளிப்பாடு உலகமயமாக்கலில் இன்றியமையா இப்பண்பினை ஒவ்வொரு மாணாக்கர்களுக்கும் பன்மொழி பண்பினையும் கற்பித்து செயல்முறைப்படுத்தி சிறந்தவர்களாக பல்துறை வல்லுநர்களாக மாற்றும் அரிய முயற்சியில் சாதனை படைத்து வருகிறது இப்பள்ளி.